விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. மாலை 6 மணிக்கு பிறகு வெளியூர் நபர்கள் தொகுதியை விட்டு வெளியேற விழுப்புரம் ஆட்சியர் பழனி உத்தரவு. அதிமுக புறக்கணித்ததால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறையும். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் எம்பி அன்வர் ராஜா கணிப்பு. அதிமுக புறக்கணித்த எல்லா காலங்களிலும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, அதாவது போலிங் ரேட் ஆஃப் போலிங் குறைந்திருக்கிறது. மும்பையில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த 30 சென்டிமீட்டர் மழை, சாலைகள் தண்டவாளங்களில் வெள்ளப்பெருக்கு. இரண்டு நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் பிரதமர் மோடி. ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் முதல் பயணம். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மக்களை சந்திக்க புறப்பட்டார் ராகுல் காந்தி. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளையும் பார்வையிட உள்ளதாக தகவல். உச்சநீதிமன்றத்திற்கு விரைவில் 2 புதிய நீதிபதிகள் நியமனம். தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதிகள் சிவஞானம், மகாதேவன் உள்ளிட்ட 10 பேரின் பெயர்கள் பரிசீலனை. நீட் முறைகேடு தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்கும் என அறிவிப்பு. படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் பௌத்த முறைப்படி நடந்த இறுதிச் சடங்கு. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு 1.5 வயது குழந்தையுடன் இறுதி சடங்கு செய்த அவரது மனைவி. கணவரின் உடலை பார்த்து கதறி அழுத சோகம். ஊதிய பிடித்தம் செய்யப்படுவதாக கூறி தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம். இஎஸ்ஐ பிஎஃப் உள்ளிட்ட பண பலன்கள் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இன்று நீதிமன்ற பணிப்புறக்கணிப்பு. மத்திய அரசு அமல்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியாக அதிகரிப்பு. அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தம். மீன்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் முடிவு. மன்னார்குடி அருகே 16 வயது சிறுவன் ஓட்டிய இருசக்கர வாகனம் மரத்தில் மோதி விபத்து. சிறுவன் உள்பட 2 பேர் உயிரிழப்பு. ஒடிஷாவின் பூரியில் 2ம் நாளாக ஜெகநாதர் ரத யாத்திரை. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர்.
ஜிம்பாப்வேக்கு எதிரான டி20 கிரிக்கெட் போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி. 47 பந்துகளில் சதமடித்த அசத்திய அபிஷேக் சர்மா. பிரான்சில் ஆட்சியை பிடிக்கிறது இடதுசாரி கூட்டணி, பதவி விலகுகிறார் பிரதமர் கேப்ரியல் அட்டல். மூளையை உண்ணும் அமீபா நோயால் கேரளாவில் 3வது மரணம், தமிழ்நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவத்துறை உத்தரவு. அண்மைய செய்தி. என்னை விசுவாசமற்றவர் என்று முதல்வர் பதவி கொடுத்தவருக்கு இபிஎஸ் துரோகம் இழைத்திருக்கிறார். பொய்மையின் மொத்த உருவம் இபிஎஸ் என ஓபிஎஸ் கூறியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் பேசுகிறார், கேட்கலாம். சுபாஷ், தற்போது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஓபிஎஸ் அவர்களினுடைய அறிக்கையின் பின்னணி என்ன, அதற்கான காரணம் என்ன, விவரங்கள்? நேற்று தினம் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்றும் அவர் பற்றி அவர் கட்சிக்கு துரோகம் செய்தவர் என்றும் சொல்லியிருந்தார். அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் 7 பக்கம் கொண்ட அறிக்கையை ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதில் துரோகம், பொய்மை, செய்நன்றி மறத்தல், வன்முறை ஆகியவற்றின் மொத்த உருவமாக விளங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. என்னை விசுவாசமற்றவன் என்று பேட்டியளித்திருப்பது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதற்கு போல் உள்ளது என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் பதவி கொடுத்தவருக்கு துரோகம், பரிந்துரை செய்தவருக்கு துரோகம், 4 ஆண்டு காலம் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தவருக்கு துரோகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவருக்கு துரோகம் என சுயநலத்திற்காக பல துரோகங்களை செய்து கொண்டே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விசுவாசத்தை பற்றி பேச அருகதை இல்லை என்று கடுமையாக சாடியிருக்கிறார். அதே போல கடந்த 2019 அதே போல 2017 நடந்த அரசியல் மாற்றங்களை நினைவு கூர்ந்து அப்பொழுது நிகழ்ந்த நிகழ்வுகளையும் அதே போல அண்மையில் 2022 அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பொழுது அப்பொழுது நடந்த நிகழ்வுகளையும் அதிமுக தலைமை அலுவலகம் முற்றுகையிட்டப்பட்ட சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். இது போன்ற எல்லா விஷயத்திலையும் எல்லாருக்கும் துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கடுமையாக சாடியிருக்கிறார். நான் எந்த நேரத்திலும் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ளுமாறு கோரிக்கை வைக்காத நிலையில் என்னை கட்சியில் சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவது கேலிக்கூத்தாக உள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொண்டர்களுக்கான இயக்கம். இது குறித்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சமயத்தில் என்னை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் நான் எடப்பாடி பழனிசாமியிடம் யாசகம் கேட்க மாட்டேன், எனக்கு அதற்கு அவசியமும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். கட்சியை இணைவதற்கு நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன், அதுபோல எடப்பாடி பழனிசாமியும் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி என்று சொல்லியிருக்கிறார். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று ஜெயலலிதா அவர்களே ஜெயலலிதா என்பதை மறந்து தொண்டர்களின் உச்சபட்ச பதவியை அடையாளமாக என்று விதிகளை மாற்றியும் சுயநலத்தையும் சர்வாதிகாரத்தையும் எடப்பாடி பழனிசாமி நான் எந்த கோரிக்கையும் விடுத்ததாக விடுக்காத நிலையில் என்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஆணவத்தின் உச்சகட்டம் என்று கடுமையாக சாடியிருக்கிறார். அதே போல தலைமை மாற்றம் தேவை அதிமுகவுக்கு, ஏன்னால் தொடர்ச்சியாக தோல்விகளை சந்தித்து வரக்கூடிய அதிமுகவுக்கு முழு காரணமும் எடப்பாடி பழனிசாமி தான், ஆகையால் அவரது தலைமை மாற்றம் தேவை. அப்படி அவரே அதை ராஜினாமா செய்யவில்லை என்றால், தாமாக முன்வந்து பதவி விலகவில்லை என்றால், தொண்டர்கள் பொதுமக்கள் இணைந்து அதற்கான சூழ்நிலை உருவாகும் என்பதை சுட்டிக்காட்டி கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.